வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் வெரைட்டி பார்க்கலாம், சூஜி குலாப் ஜாமுன். இது வந்து எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டுலாம். 2 கப் சர்க்கரை எடுத்துட்டுருக்கு. தண்ணி வந்து 2 கப். எத்தனை கப் நீங்கள் சர்க்கரை எடுத்துட்டுருக்கீங்களோ சேம் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். ஏலக்காய் வந்து 2 எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து கடைசியாக நம்ம வந்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போது ஜாமுனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், 1 கப்பு ரவா எடுத்துட்டுருக்கேன், நார்மல் உப்மா ரவா. பால் வந்து ஒரு 3-4 டம்ளர் வரைக்கும் தேவைப்படும். சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன், பால் பவுடர் அதாவது மில்க் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய். இதுதான் குலாப் ஜாமுன் பண்ண வேண்டியதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டுருலாம். நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கு. நம்ம சர்க்கரை எடுத்துட்டு சர்க்கரையும் தண்ணியும் அதில் வந்து போட்டுட்டும் நம்ம வந்து சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். 2 கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். அதே கப் அளவுக்கு 2 கப்பு தண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா நம்மளுக்கு ஜாமுனுக்கு நம்ம பாகு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஜஸ்ட் ஸ்டிக்கி பதமாக அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பார்த்தாக்கா நம்ம சர்க்கரை பாகு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இது வந்து அந்த பிசுக்கு பதம் வந்துடுத்தும். இப்போ பார்த்தேன்னாக்க நல்லா கையில் வந்து ஒரு பிசுக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து சர்க்கரை பாக ஆஃப் பண்ணிவிட்டோம். சாஃப்ரானியும் ஏலக்காவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து அரௌண்ட் ஒரு 4-5 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணியாச்சு, ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுடலாம். இப்போது அந்த குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாமுனுக்கு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ரவையை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வரைக்கும் ஒரு மீடியம் ஹீட்டில் வறுத்துடலாம். ஒரு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ வந்து ஒரு ஸ்லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் ஆயிடுத்து. நல்ல ஒரு ஃப்ளேவர்டு வாசனை, அந்த ரவையோட வாசனை வருது. இப்போ வந்து இந்த வறுத்த ரவையை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுடலாம். ரவா வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து இதில் விடலாம். அதே மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் அளவுக்கு 3 கிளாஸ் பால் வந்து இதில் விட போகிறோம். பால் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகி கொஞ்சம் கொதி ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த பால் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணின கையோட நம்ம வந்து பால் பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து அதே மீடியம் ஹீட்டில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பால் பவுடரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரவா ஆட் பண்ணிடலாம். ரவா வந்து அந்த கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே நம்ம வந்து ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிண்டே வருது. இது இன்னும் நல்லா உருட்டிண்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதம் மாதிரி இன்னும் நல்லா திக்காயிண்டே வரும்.
ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஹீட்லேயே இதை வந்து நல்லா கலரிண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துடுத்தோம். ஸோ இது வந்து கூல் கொஞ்சம் வந்து கூலாகட்டும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரோல்ஸ் பண்ணுறதுக்கு பால்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூலாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கூலாயிருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு விடலாம். பிசைஞ்ச அப்புறம் நம்ம வந்து இதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ சின்ன சின்ன பால்ஸாக ரொம்ப அழுத்தவும் அழுத்தாமல் ஒரு மீடியமாக அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு 7-8 பால்ஸ் ரெடி பண்ணின அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன், இதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகிடுத்து. நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு இதில் வந்து பொரிக்கலாம். எண்ணெயில் வந்து எத்தனை போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 6-7 அந்த மாதிரி போட்டு ஒரு மீடியம் ஹீட்லேயே பொரிக்கலாம். வந்து கலர் வந்து நல்லா ஒரு ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த எண்ணெயில் பொரிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்து நல்லா மாறியிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் வரைக்கும் ஆச்சு நல்லா பொரியறதுக்கு. ஸோ இதை டைரெக்டாகவே நம்ம வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுத்த ஜாமூன் எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் போட்டாச்சு. இது ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறினா நல்லா சர்க்கரை அந்த சர்க்கரை ஸ்வீட்டை வந்து நல்லா இழுத்துக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். மதர்ஸ் டே ஸ்பெஷல் சூஜி குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுத்து. இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ இது எல்லோரும் செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் மதர்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ.